ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன் இஸ்ரேல் இந்தியா அமெரிக்கா மூன்று நாடுகளுக்கு இடையில் மிக ரகசியமான ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஓடு நடந்திருக்கு உலகத்தின் மிகப்பெரிய தேர்தல் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தேர்தல் இந்தியாவின் தேர்தல் முடிவுக்கு வந்தாச்சு ரிசல்ட்ஸ் வெளிவந்தாச்சு அல்மோஸ்ட் உலகத்தின் மிகப்பெரிய நாடுகள் அல்மோஸ்ட் நாற்பது நாடுகளின் பெரிய பெரிய தலைவர்கள் இந்தியாவுக்கு ஃபோன் போட்டு பேசியாச்சு கண்டிப்பாக பேசி ஆகணும் பேசியாகணும்ல அதைத்தானே நம்ம தொடர்ந்து இந்த சேனலில் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் தேர்தல் ரிசல்ட்ஸ் வெளிவந்த அடுத்த நிமிடமே வெளிவந்த மிக முக்கியமான கால் நம்ம நாட்டுக்கு வந்த மிக முக்கியமான கால் இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் நத்தன்யாகு அமெரிக்க அதிபர் பைடன் இவங்க இரண்டு பேரின் கான்பரன்ஸ் கால் இன்னும் பத்து வருடம் கிடையாது இருபது முப்பது நாற்பது வருடங்களுக்கு கூட இந்தியாவை யாருமே எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு சமீபத்தில் இந்தியா மற்றும் இஸ்ரேல் இணைந்து பல வருடங்களுக்கான டிஃபென்ஸ் கோஆபரேஷன் பிளான் அதாவது புதிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு மிலிட்டரி ஒத்துழைப்பு திட்டங்களை உருவாக்கியுள்ளது நீங்க தானப்பீங்க இஸ்ரேலில் அவ்வளோ பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கு காசா இஸ்ரேல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கு ஹவுதி தாக்குறான் ஹெச்பல்லா தாக்குறான் சிரியா தாக்குது ஈரான் தாக்குது இப்படி மிகப்பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இவர் இப்படி இந்தியாவும் இஸ்ரேலும் இப்படி ஒரு மிலிட்டரி பிளான் மிலிட்டரி கோபரேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரே அப்படின்னு நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதிய அக்ரிமெண்ட் வழியாக இந்த திட்டங்கள் பாதுகாப்பு ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களுக்கான ஒத்துழைப்புகள் வழியாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அதிக அளவிலான புதிய மிசைல்ஸ் மற்றும் ஃபைட்டர் ஜெட் போன்ற பாதுகாப்பு ஆயுதங்களை இந்தியாவுடன் இணைந்து தயாரிப்பது மட்டுமல்லாமல் தயாரிப்பு ரகசியங்களையும் அதற்கான தொழில்நுட்பங்களையும் இந்தியாவுக்கு கொடுக்க பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இது அதிகமாக வெளிவருவது கிடையாது போர் போர் பாட்டு நடக்கட்டும் போர் யார் செய்கிறது இஸ்ரேல் செய்யுது அமெரிக்கா செய்யுது மொத்த மேற்கத்திய நாடுகளும் செய்யுது உண்மை தானே நீங்க பாருங்க அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் யுகேயும் சேர்ந்து ஹவுதிஸ கடலை இல்ல இப்ப நாட்டுக்குள்ளேயே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு போர் நடக்கக்கூடிய நேரத்தில் கூட இஸ்ரேல் இப்படி ஒரு விஷயத்தை இந்தியாவுடன் செய்வது ஒரு சில பேருக்கு வேண்டுமானால் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் உலக அளவில் இஸ்ரேல் அளவுக்கு ஆயுதங்களை துல்லியமாக தயாரிக்கும் நாடுகள் கிடையவே கிடையாது அமெரிக்கா கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டும் அளவுக்கு உலகத்தில் ஆயுத சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நாடு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இஸ்ரேல் தான் நீ பாருங்க இஸ்ரேல் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியாவிற்கு பல ஆச்சரியமான ஆயுத அமைப்புகள் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் போன்ற ஆயுதங்களை தொடர்ந்து கொடுக்கும் விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்துக்கே தெரியும் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க இஸ்ரேலின் அணு ஆயுத திட்டங்களை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்ததாகவும் இஸ்ரேல் முன்வந்துள்ளதாகவும் சொல்லப்பட்டது சொல்லப்படுகிறது இதற்கு அமெரிக்காவை முதலில் மாற்று கருத்து பதிவு செய்திருந்தது செய்யக்கூடாது இந்தியாவுக்கு அப்படி இஸ்ரேல் அணு ஆயுத சம்பந்தப்பட்ட ரகசியங்களை கொடுக்கக்கூடாது ஏற்கனவே இந்தியா ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத நாடு அதில் போய் இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாட்டின் அணு ஆயுத தொழில்நுட்பங்கள் கொடுக்கப்பட்டால் அது டபுள் டேமேஜ் அப்படின்னு அமெரிக்காவே முதல்ல வந்து வேணாம் அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா இஸ்ரேல் அதற்கு ஒத்துழைக்கவில்லை இப்படி தொடர்ந்து பல முக்கியமான நுணுக்கமான பாதுகாப்பு ஆயுதங்களை கொடுத்து வருவதால் இஸ்ரேலின் இராணுவ ஆயுதங்களை உலகத்தில் அதிகம் வாங்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் இப்போது இடம்பெற்றுவிட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிரான்ஸ் ரஷ்யா அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளுக்கு பிறகு இந்தியா அதிகமாக ஆயுதம் வாங்கக்கூடிய நாடு இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு இந்த போரை தொடர்ந்து செய்வதற்கு அதிகமான பணமும் ஆயுதமும் தேவைப்படுகிறது நாட்டின் பொருளாதாரமும் தொடர்ந்து முன்னோக்கி போகணுமே வேண்டாமா அதற்கு இந்தியா போன்ற நாட்டின் உதவி அதிகமாக தற்போது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு தேவைப்படுகிறது நீங்க பாருங்க ரஷ்யா உக்ரைன் போரில் பையிங் ஆயில் என்ற பெயரில் எண்ணெய் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு பெயரில் கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு பெயரில் இந்தியா அதிகமான படத்தை ரஷ்யாவுக்கு கொடுத்து ரஷ்யா இன்னும் கூட உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார தடையை தாண்டி மொத்த மேற்கத்திய நாடுகளையும் போரில் எதிர்கொள்ளு இந்த போரில் ரஷ்யா உக்ரைன் போரில் சைனாவுக்கு அடுத்தபடியாக ரஷ்யாவுக்கு அதிகமான பணம் கொடுத்த நாடு இந்தியா ஆனால் இப்போ அதே இந்தியா இஸ்ரேல் நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு பெரிய போரின் அழிவில் இருந்து காப்பாற்ற ஆயுதங்களை வாங்குவோம் என்ற பெயரில் இஸ்ரேலுக்கு பணம் கொடுக்க முடிவு செய்து விட்டது கொடுக்க ஆரம்பித்து விட்டது அணு ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு ஆயுதங்களை அதிகமாக வாங்குவதால் மற்றும் இந்தியாவின் மீது அதிக அளவிலான நட்பு மற்றும் நம்பிக்கை அதிகம் இருப்பதால் இந்தியாவுடன் இணைந்து இஸ்ரேல் அடுத்த பல வருடங்களுக்கான ஒரு புதிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டத்தில் கையெழுத்திட்ருக்கு பாதுகாப்பு ஆயுதங்களை வாங்குவதால் உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வெப்பன் டெவலப்மெண்ட் இப்படி பல திட்டங்கள் இந்த பல வருடங்களுக்கான அக்ரிமெண்டில் கண்டிப்பாக இருக்கும் இருக்குது பாருங்க இந்த திட்டங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வந்த திட்டங்கள் ஆனால் இந்தியாவின் தேர்தல் என்ற பெயரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அங்கு ஒரு போர் நடக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த திட்டங்கள் பற்றி இந்தியாவிடம் பேசுவதற்காக எவ்வளவு நாட்களாக முயற்சி செய்தது ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய தேர்தல் உலகத்திலேயே இவ்வளவு நீளமான ஒரு தேர்தல் எந்த நாட்டிலேயும் கிடையாது இவ்வளவு பெரிய தேர்தல் பை பாப்புலேஷன் பை ஓட்டர்ஸ் பை ரிசல்ட்ஸ் இவ்வளவு பை கேம்பெயின் இவ்வளவு பெரிய தேர்தல் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது ஆனா இப்பதான் இஸ்ரேலின் நட்பு அரசு தானே ஆட்சிக்கு வருது அப்படிங்கிறதுமே உடனடியாக இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியாச்சு அமெரிக்கா இஸ்ரேல் இந்தியா இந்த கூட்டத்தின் போது இந்த புதிய அக்ரிமெண்ட்ஸ் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுகிறது இவர்களின் இந்த கூட்டணியில் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கல்ஃப் ரீஜனில் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு மத்திய கிழக்கு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிறது இதுதான் இந்த புதிய அக்ரிமெண்டோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் கல்ஃப் ரீஜனில் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு மத்திய கிழக்கு பகுதி இந்தோ பசிபிக் பகுதி இந்த இரண்டு பகுதிகளிலுமே அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கும் முக்கியமாக இந்தியாவுக்கும் எந்த ஒரு சிக்கலுமே இல்லாமல் பார்த்துக்கிறது அப்படின்னா புதிய எதிரி யார் மூணு பேருக்குமே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் வந்திருக்கக்கூடிய புதிய எதிரி யாரு ஒரு காமன் எனிமி யாருன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு பாகிஸ்தானும் சைனாவும் இதற்காக போடப்பட்ட புதிய ஒப்பந்தம் தான் இந்த புதிய இந்த இஸ்ரேல் அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தம் இந்த மூணு நாடுகளும் இனிமே ஒன்றாக சேர்ந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் சைன் போட்டிருக்கிறாங்க மேலும் போர் பயிற்சிகள் அணு ஆயுத ஒத்துழைப்பு உள்ளிட்ட எல்லா ராணுவ ஈடுபாடுகளிலும் மூன்று நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்பு வரலாறு காணாத அளவில் முன்னேறியுள்ளதாக அதிகமான பாதுகாப்பு அதிகாரிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை விட முக்கியமாக இந்தியா மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு துறையில் ஒரு புதிய போர் சிந்தனை குழு அதாவது வார் திங் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பெரிய பெரிய போர் யுக்திகளை முடிவு பண்ணுறதுக்காக ஒரு புதிய குரூப்பை உருவாக்குறதுக்காக முடிவு செய்யப்பட்டதாக இந்த அதிகாரிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க யாருக்கெல்லாம் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அங்கேருந்து கொஞ்சம் பேர் இங்கேருந்து கொஞ்சம் பேர் சேர்த்து போர் ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது போர் யுக்திகளை உருவாக்குவதற்காக ஒரு சிந்தனை குழு உருவாக்க முடிவு பண்ணியிருக்காங்க இந்தியா நீங்கள் பாருங்கள் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக தொடர்ந்து இந்த ப்ளூ ஃப்ளாக் அப்படிங்கிற ஒரு சர்வதேச விமான பயிற்சியில் பங்கேற்றுக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அது எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி நம்ம கூட அதிகமான வீடியோக்கள் பதிவு செஞ்சிருக்கோம் முதல் முறையாக இந்தியாவின் மிராஜ் படை இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டது இந்தியாவின் மிராஜ் படை இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டது இந்த மிராஜ் படையை கண்டு பல நாடுகளும் கொஞ்சம் பயத்தில் ஆழ்ந்ததாக இஸ்ரேலே ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டது ஸ்டாக் ஹோம் அப்படின்னு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ரிசர்ச் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்கு இவன் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமாக ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டுகிட்டே இருக்கான் இரண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சான் அவன் சொல்றான் கடந்த நான்கு ஆண்டுகளில் இஸ்ரேலின் ஆயுத ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக அளவில் உயர்ந்ததாகவும் உலகளாவிய ஆயுத ஏற்றுமதியில் அதிகமான சதவிகிதம் இஸ்ரேலுக்கு அதிகரித்துள்ளதாகவும் ஒரு புதிய ரிப்போர்ட் வெளியிட்டான் இஸ்ரேல் அரசு நீங்க பாருங்க உலகத்துல மொத்த உலகத்துல எட்டாவது பெரிய ஆயுத சப்ளையர் அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு இஸ்ரேலுடைய ஆயுத ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த முக்கியமான நான்கு வருடங்கள்ல அப்பதான் அவனுடைய ஆயுத ஏற்றுமதி திடீர்னு அதிகரித்தது எழுபத்தி ஏழு பர்சன்டேஜ் அதிகரித்தது இதே இந்த ஸ்டாக் ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சொல்லுது இஸ்ரேல் மிக முக்கியமான மூன்று கஸ்டமர் பட்டியலில் அதாவது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான மூன்று ஆயுத கஸ்டமர்ஸ் பட்டியலில் இந்தியாவுக்கு தான் முதலிடம் அணு ஆயுத தயாரிப்புக்கான ஆயுத பாகங்களில் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் இஸ்ரேல் நாட்டிடமிருந்து இந்தியா வாங்குவதாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக ரிப்போர்ட் வெளியிட்டது ஸ்டாக்ஹோம் அதிகாரப்பூர்வமாக ரிப்போர்ட் வெளியிட்டது அப்படின்னா நம்ம நாட்டில் நம்ம தயாரிக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த அணு ஆயுத சம்பந்தப்பட்ட தயாரிப்புகளில் அதுக்கு தேவையான நாற்பத்தி ஐந்து சதவீதம் ஸ்பேர் பார்ட்ஸ் கச்சா பொருட்கள் வந்து இஸ்ரேலு வருது இந்தியா இப்போது ஒரு வருடத்திற்கு ஒரு பில்லியனுக்கும் அதிகமான ஆயுதங்களை இஸ்ரேலிடமிருந்து இருந்து வாங்குது இந்தியாவை தொடர்ந்து அஜர்பைஜான் வியட்நாம் இப்படி பல நாடுகள் இஸ்ரேலிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குவதாக இஸ்ரேல் அரசும் சொல்லுது இந்த ஸ்டாக் ஹோம் ரிப்போர்ட்டும் சொல்லுது இது மட்டும் இல்லை நீங்கள் எப்பவுமே பாருங்க இனிமே எப்பவுமே இஸ்ரேலையும் இந்தியாவையும் யார் நினைத்தாலும் பிரிக்க முடியாது ரஷ்யா போருக்கு ரஷ்யாவுக்கு பணம் கொடுக்கணும் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எப்படிப்பட்ட லூப் ஹோல்ஸ் எல்லாம் இந்தியாவும் ரஷ்யாவும் கண்டுபிடித்ததோ அதே மாதிரி இப்போதைக்கு இஸ்ரேலுக்கு தேவையான இஸ்ரேல் போர் செய்வதற்கு தேவையான ஆயுதங்களாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி இனிமேல் இந்தியாவிலிருந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் நான் சொல்றேன் தேர்தல் முடிஞ்சிருச்சு ஏன் பார்த்தீங்கன்னா சைனாவுடன் சமீபத்திய எல்லை தாண்டிய சண்டைகளுக்கு மத்தியில் இந்தியா தனது ராணுவத்தை மேம்படுத்தும் நமது திட்டங்களுக்கு பல பில்லியன் டாலர் மதிப்பில் பல ஒப்பந்தங்கள் இந்தியாவும் இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியிடமும் அதாவது இந்த ஹெரான் எம்கே டூ உங்களுக்கு தெரியும் அதை வாங்குச்சு இந்தியாவின் விமானப்படை ஏற்கனவே நூற்றி எண்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலிய தயாரிப்பான ட்ரோன்களை வாங்கியிருக்கு ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணுது இப்படி தொடர்ந்து அதிக அளவிலான ஆயுதங்களை இந்தியா வாங்குற காரணத்தினால இஸ்ரேல் எப்போதுமே இந்தியாவை யாருக்காகவும் விட்டு கொடுக்காது என்று பரவலாக பேசப்படுகிறது அது மட்டுமல்ல பாகிஸ்தான் விஷயத்தில் இந்தியாவுக்கு இஸ்ரேலை தவிர பெரிய சப்போர்ட் பெரிய ஒத்துழைப்பு வேற யாருக்கிட்டேயுமே கிடையாது ஈவன் இன்க்ளூடிங் அமெரிக்கா அண்ட் ரஷ்யா அவங்க கூட இந்தியாவுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது இந்தியாவும் இஸ்ரேலும் இணைஞ்சா சைனா பாகிஸ்தான் அப்படின்னு எல்லாருக்குமே பைத்தியம் முடியும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானின் அனைத்து திட்டங்களும் இப்போது இப்போதில்லை எப்போதோ வெளிச்சத்துக்கு வந்தாச்சு ஸோ பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பரம எது அப்படின்னு யாரு கேட்டால் இந்தியா கிடையாது இஸ்ரேல் எதிரி அடிக்கணும்னா ரெண்டு பேர் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா யாராலையும் பிரிக்க முடியாது டெக்னாலஜிஸ் டு கெட் ஆர்மி நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம நாட்டுக்கு தேவையான ஆயுதங்களை தயாரிப்பதற்கான தனியார் நிறுவனங்கள் அதிகமாக சப்ளை பண்ணவே ஆரம்பிச்சாச்சு பதினெட்டாயிரம் அடி உயரத்தில் இந்தியாவுக்கு போர் செய்வதற்கு தேவையான ஆயுதங்களை நம்ம இந்தியன் ஆர்மிக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு இந்தியாவின் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தயாராகிருக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணியிருக்கு ஜோகோ அப்ளைஸ் ஃபார் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இன் இந்தியா ஆயுதம் மட்டும் இல்லைங்க செமிகண்டக்டர் சோலார் ஆட்டோமொபைல்ஸ் இப்படின்னு அதிகமான தயாரிப்புகளை ரொம்ப சீக்கிரமான நேரத்தில் இந்தியாவில் தயாரிப்பதற்கான எல்லா ஒப்பந்தங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது பல நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது பெர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்ரூவல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஐஎஸ்ஆர்ஓ ஹேண்ட் ஹோல்டிங் ஸ்டார்ட்அப்ஸ் டு ஃபாஸ்டர் ஸ்பேஸ் ஈக்கோசிஸ்டம் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதில் மட்டும் கிடையாது விண்வெளி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்களில் கூட அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஐஎஸ்ஆர்ஓ ஹேண்ட் ஹோல்டிங் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரோக்ராமே ஆரம்பிச்சிருக்கு அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு இது ஆயுத சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட உதவிகள் முக்கியமாக மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷனில் தேவைப்படுதோ அல்லனா ஆப்ரேஷனலைஸ் பண்றதில் தேவைப்படுதோ எக்ஸிக் பண்றதில் தேவைப்படுதோ அதற்கேற்ற எல்லா ஏற்பாடுகளையுமே டிஆர்டிஓவாக இருந்தாலும் சரி ஐஎஸ்ஆர்ஓவாக இருந்தாலும் சரி நம்ம ஆர்மியாக இருந்தாலும் சரி சொல்கிறதுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அன்வைல்ஸ் நியூ எஃப் சிக்ஸ்டீன் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசை பிரேக்கிங் நியூஸ் மை டிஃப்ரெண்ட்ஸ் கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய ஒரு பேலிஸ்டிக் பெரிய மே பேலிஸ்டிக் மிசைல் அதுவும் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தில் வச்சு லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிசைலை இஸ்ரேல் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கு சரியா இன்னைக்கு முதல் முறையாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹவுதி டெரர் குரூப் லீடர் கிளைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஈராக் ஹவுதி ஸ்ட்ரைக் ஆன் இஸ்ரேல் ஈராக்கும் ஹவுதியும் சேர்ந்து இஸ்ரேல் மீது ஒரு புதிய அட்டாக் பண்ணியிருக்கிறதாக அவனுகளே கிளைம் பண்ணியிருக்கிறானு நான் சொல்லியிருக்கேன்ல எங்கேயாச்சும் ஏதாவது பண்ணிட்டு இந்த செல்வி போடுவானுங்க அப்படின்ட்டு ஆளாக வந்து நிற்பானுங்க நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு அது மாதிரி ஹவுதியும் ஈராக்கும் சேர்ந்து இஸ்ரேலுக்குள்ளேயே ஒரு அட்டாக் செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவன்களே வந்து சொல்லியிருக்காங்க சேரோ ஸ்பேஸ் வந்து மலேசியா வியட்நாம் இந்தோனேஷியா மூணு நாடுக்குமே தேவையான பிரம்மா ஆயுதங்களை கொடுப்பதற்கான அது ஏற்றுமதி செய்வதற்கான ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப வேகமாக நடக்குது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு

இந்தியா அமெரிக்கா இரண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்போட மிக முக்கிய காரணம் என்எஸ்ஏ நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் அமெரிக்கா சலிமன் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை கேனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்த நேரம் கூட இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுமே நம்ம எலெக்ஷனையும் நம்ம நாட்டு பிரதமரையும் பாராட்டுற அளவில் கேனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கால் பண்ணியிருக்கிறார் சரியா இ நான் இப்போ சொன்ன எல்லாருமே புட்டினாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் மற்ற நாற்பது நாடுகளாக இருந்தாலும் இஸ்ரேலாக இருந்தாலும் இந்தியாவுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணணும் இதைத்தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இனிமேல் இந்தியா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான இந்தியா கிடையாது இருபது முப்பது நாற்பது வருடம் கழித்து நீங்கள் இந்தியாவை பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பது பேரில் நூறு பேர் கால் பண்ணி இந்தியாவை பாராட்டுறாங்க பாருங்கள் விஷ் பண்ணுறாங்க பாருங்கள் இதற்கான காரணங்கள் வந்து இன்னும் ஒரு பத்து வருடமோ இருபது வருடமோ கழிச்சு உங்களுக்கு தெரியும் எவ்ரிபடி நீட்ஸ் இந்தியா அண்ட் எவ்ரிபடி வான்ஸ் இந்தியா கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நம்ம பார்டரில் நம்ம இந்தியாவின் விமானப்படைக்கும் சைனாவின் விமானப்படைக்கும் ஒரு பெரிய டென்ஷன் ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவனுடைய ஜே டுவெண்ட்டி வந்து நம்ம எல்லைகளில் பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமாக நம்ம சிக்கிம் பார்டரில் பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது அதை பற்றி ஜே டுவெண்ட்டி சைனாஸ் ஜே டுவெண்ட்டி வேஸ்ட் அப்படின்னு ஒரு டைட்டிலில் வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் ஏன் நம்ம அந்த ஜே டுவெண்ட்டி பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது அப்படின்னு அந்த வீடியோவில் பேசியிருக்கோம் ரொம்ப முக்கியமான வீடியோஸ் சரியா இன்றைக்கி இந்த இஸ்ரேல் இந்தியா உறவு பற்றி திடீர்னு வந்த இந்த ஒப்பந்தம் பற்றி இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு பணம் ஆயுதம் எல்லாமே அனுப்புறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மைடியூர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மைடியூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோ அண்ட் சப்போர்டிங் மை சேனல் அண்ட் லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பை பைக் ஃப்ரெண்ட்ஸ் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிகின் இயர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளு ஃப்ரெண்ட்ஸ் అండ్ ఐ ఆల్వేస్ సే ప్లీజ్ టేక్ కేర్ ఆఫ్ యువర్ పేరెంట్స్ అట్ యువర్ హోమ్ ఉం అప్ప ఉంగ వీట్లే వచ్చి నల్ల సంతోషంగా పుకుంటుంది ఫ్రెండ్స్ థాంక్యూ